அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் சன்னா மசாலா கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சன்னா மசாலா கிரேவி பூரிக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். சன்னா மசாலா செய்கிறதுக்குன்னா சன்னா 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நான் நைட்டே ஊற வச்சுக்கிட்டேன். நைட்டு ஊற வச்சு நம்ம காலையில் எடுத்து இதை வேக வச்சுக்கலாம். சன்னாவை வேக வைக்கிறதுக்காக நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம ஊற வச்சுருக்க சன்னாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு சன்னா வேகிற அளவுக்கு போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து இந்த ப்ரெஷர் குக்கரை இப்போ மூடி வச்சுக்கிறேன். 5 விசில் வரணும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சன்னா மசாலா கிரேவி செய்கிறதுக்கு சக்தி சன்னா மசாலா எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய், 1/2 லெமன், அடுத்ததாக பல்லாரி வெங்காயம் 2 எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். சன்னாவை பாருங்கள் எந்த அளவுக்கு வேக வச்சுருக்கான்ட்டு. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிட்டேன். அதில் ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக தக்காளி 2 கட் பண்ணதையும் 1 பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை வதக்கி விட்டுக்கலாம். வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதிலே சேர்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்க சன்னாவை தண்ணியோடே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனியாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது சன்னா மசாலா 1 டேபிள் ஸ்பூன். மிளகாய்த்தூள் நான் 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா சன்னா மசாலாலே காரம் அதிகமாக இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. அதில் மல்லி இலை சேர்த்துக்கிறேன். 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பரான சன்னா மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சன்னா மசாலா கிரேவி பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் இது. சன்னா மசாலா கிரேவி செய்கிறதுக்கு சன்னாவை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான சாஃப்டான சன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடும். நீங்கள் சன்னா மசாலாவும் ரெடி பண்ணிடலாம். நான் பூரிக்கு சைட் டிஷ்ஷாக சன்னா மசாலா வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபிளான ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் மை ஓன் கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.